வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சிக்கந்தர் கா முக்காதர் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டைமண்ட் கொள்ளை சம்பவம், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த டைமண்ட் கொள்ளையை வந்து காட்டுறாங்க. ஒரு கும்பல் ஒரு இடத்துல டைமண்ட் எக்ஸ்போ நடக்குது, அதை கொள்ளடிக்கிறதுக்காக வராங்க. வந்தவங்களை வந்து போலீஸ் சுட்டு கொன்னுடுறாங்க. இருந்தாலும் அந்த எக்ஸ்போல இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் டைமண்ட் ஒன்று வந்து மர்மமான முறையில் காணாம போயிருது. அதை எடுத்தது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸரான ஜஸ்வீந்தர் உள்ள வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட இன்ஸ்டிங்க் அப்படின்றது என்னைக்குமே தப்பாகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்ஃபேக்ட் 100% ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறவரா இருக்காரு. ஸோ இவரோட இன்ஸ்டிங்க் படி இதை மூணு பேர் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவான சிக்கந்தர், தமனா, அப்புறம் இன்னொரு ஒரு மேத்தான்ற ஒரு நபரையும் வந்து அக்யூஸ் பண்றாரு. அண்ட் இந்த மூணு பேர்ல ஒரு கட்டத்துல வந்து சிக்கந்தர் தான் எடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ஆணித்தனமா இவர் வந்து சொல்றாரு. சிக்கந்தரோ, நான் இதை எடுக்கவே இல்லை, ஒருவேளை உங்க இன்ஸ்டிங் தப்பாச்சுன்னா எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்றாரு. அண்ட் இவருமே வந்து அதை ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா 15 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஜஸ்வீந்தர் வந்து தன்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்ததுக்கு அப்புறமேட்டு சிக்கந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ இந்த 15 இயர்ஸ் கேப்ல என்ன நடந்திருக்கும், இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், அண்டு இந்த கொள்ளை சம்பவத்துக்கு காரணம் என்ன, அண்டு யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங்கில் இந்த கொள்ளை சம்பவம் அப்படின்றத காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் தான் சஸ்பெக்டாக இருப்பாங்க அப்படின்ற வரைக்குமே வந்து நேரோ டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மூணு பேரில் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் பில்ட் ஆகுது. அதுக்கான விடை அப்படின்றத வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வரைக்குமே அந்த மிஸ்ட்ரி அப்படின்றத மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஜஸ்வீந்தரோட ஈகோவை காட்டின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதாவது 100% என்னோட இன்ஸ்டிங்க்ட் தப்பே ஆகாதுன்னு நம்பக்கூடிய ஒருத்தர் அந்த இன்ஸ்டிங் தப்பாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி ரியாக்ட் பண்றாரு, எப்படி எல்லாத்தையும் இழக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள் உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த கதையில வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது மும்பை, ஆக்ரா, அதுக்கப்புறம் வந்து துபாய், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேஸ் த்ரில்லர் மோட்ல இருந்து அந்த ஈகோ கிளாஷ் மோட்குள்ள கதை போகும்ல. ஸோ அதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்குலாம் இவர் தான் காரணம்ன்ற மாதிரி சில காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எதுவுமே லாஜிக்கு உட்பட்டு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி செயற்கைத்தனமா ஃபிட் இன் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலேயே அந்த ஈகோ கிளாஷ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த போர்ஷன் அப்படின்றத அந்த படத்தோட மேஜர் போர்ஷனா இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து இந்த படம் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டாக போகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட போது, இன்னொரு சாலிடாக 1/2 hour அது ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஹேஸ் த்ரில்லர் போர்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.